நாம் இந்த சீரீஸ்ல மருத்துவ ஜூரத்தின் சூட்சுமங்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். பொதுவா இந்த மருத்துவ ஜூரத்துல ஒருத்தவங்களுக்கு நோய் தன்மை ஏற்படாம இருக்கணும் அப்படின்னா, நோய் ஏற்படாம இருக்கணும்னா அதுக்கு பதிலாக ஆரம்பத்துடைய இன்னொரு காலகட்டத்தை ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழக்கு பிரச்சனையோ கடன் பிரச்சனை இருந்தா நோய் ஏற்படாமல் இருக்கும். சோ அப்ப ஆரம்பம் சம்பந்தமான தசாபுத்தி நடக்கும்போது வாலண்டியரா நீங்களே போய் ஒரு கடன் வாங்கி இஎம்ஐ கட்டுற மாதிரியோ வட்டி கட்டுற மாதிரியோ பண்ணிக்கிட்டீங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் வராது. அப்படி கடன் இல்லாம இருக்கீங்கன்னா அப்ப அந்த வட்டி கட்டுற அமௌண்ட்டை அப்படியே நீங்க மருத்துவருக்கு கொடுக்கற மாதிரி வரும், நோய்க்காக செலவு பண்ற மாதிரி வந்துடும். சில பேருக்கு கடன் இருக்கும், கரெக்டா அந்த புத்தி வரும்போது கடனை ஃபுல்லா கட்டி முடிச்சிருவாங்க, உடனே நோய் ட்ரிகர் ஆயிரும். அப்ப அந்த பாவம் இயங்கும் பொழுது கடனை நீங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆரம்பத்தோட புத்தி முடிகிற வரைக்கும் கடனை மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கும். சோ இந்த மாதிரியான சூட்சமமான விஷயங்களை பத்தி நான் வகுப்புல சொல்லிக் கொடுக்க போறேன், பரிகாரங்களும் சொல்லிக் கொடுக்க போறேன். வித்தியாசமான பரிகாரங்கள்லாம் படிக்க போறீங்க. இந்த அரிய வாய்ப்பா பயன்படுத்திக்கோங்க. இது ஒரு 15 days வகுப்பு. இந்த வகுப்பு தினமும் மாலை 5:30 to 7 வரைக்கும் நடைபெறும். 100 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. சீக்கிரமா முன்பதிவு பண்ணிக்கோங்க. பழைய மாணவர்கள், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டண சலுகை உண்டு. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.